Vachaspatim Vishvakarmana Mutaje Manojujam Vaje Atyahuvema Sanone Dishtahavanani Joshate Vishvashambhuravase Sadhu Karma Bhaddam Karne Vishnuyama Deva Bhaddam Pashke Makshavirya Jatra Shastanuhi Yashema Devahitai Yadayuhu Swastina Indra Vridhashrava Swastina Pusha Vishvaveda Swastina Stakshyo Arishtanemihi Swastino Brihaspatir Dathatu Om Shanti 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 Somasya prachamasya bhakshaha Imayaga vasajana sa indraha Icchami dhuta manasa chidindram Yuyanga vomedayata krishanchitu Yalla vidamana Gupanangalayam Ulahangalayam tan shariratu kundiye Adakki kundiyurukka kundiyurum Sakala pehmi vayindurumana கோமாதாவை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். வேதத்திலே நாம் இதுவரையில் கோசூத்திரத்தையும் பசுவினுடைய பெருமையும் நாம் நிறைய பார்த்து விட்டோம். எல்லாவற்றை காட்டிலும் ஏன் மற்ற பிராணிகளை காட்டிலும் நாம் கோமாதாவுக்கு அதிகமாக எல்லா விதமான காரியங்களையும் நாம் செய்கிறோம், எல்லா விதமான மரியாதைகளையும் செய்கிறோம், எல்லா விதமான பூஜைகளையும் செய்கிறோம் என்று கேட்டால் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம், பசுவினுடைய வால் பகுதியிலே மகாலட்சுமியானவள் நித்தியவாசம் செய்கின்றாள் என்று ஸ்மிருதிகள் சொல்லுகின்றன, பெரியோர்களும் சொல்லுவர். ஆகையால்தான் நாம் கிரகப்பிரவேசம் செய்யும் காலத்திலே கூட பூஜை செய்துவிட்டு நாம் கிரகப்பிரவேசம் செய்கின்றோம். அந்த கிரகப்பிரவேசத்து மந்திரத்திலே கூட நோ மதஸ்வாவதிதமஸ்து பிரபூமா என்று மகாலட்சுமி நித்தியவாசம் செய்யக்கூடியவளாக இருக்கக்கூடிய கோமாதாவானவள் என்னுடைய வீட்டிலே கொட்டிலே எப்போதும் இருக்க கடவுள் என்று பிரார்த்தனை செய்வதாக அமைந்துள்ளதானது மந்திரம். ஆக இன்றும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் கிரகப்பிரவேசம் செய்யும் காலத்திலே கோபூஜை செய்துவிட்டு. சாதாரணமாக சொல்லும் பொழுது க்ஷுத்ரான் பசூன் ரக்ஷது ரேவதீனஹ காவோ நோ அஸ்வாதி அன்வேது பூஷா, எல்லா விதமான வளங்களையும் கொடுக்கக்கூடியவரும் யஜ்ஞங்களுக்கு சாதனமாக இருக்கக்கூடியவருமான கோமாதாவை எல்லோரும் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று வேறும் சொல்கின்றது. அதையே நாம் அதர்வண வேதத்திலே பார்க்கும் பொழுது சாதாரணமாக கோமாதாவை பற்றி கேட்கின்றோம். ஆனால் கோமாதாவை நாம் வைத்திருக்கக்கூடியதான கொட்டிலை கூட அதர்வண வேதமானது கோஷ்டே என்று சொல்லி அதையும் ஸ்தோத்திரம் செய்கின்றது. சிவோகி கோ கோஷ்டோ பக்து சாரீரேகே வபுஷ்யதா இகைவோத பிரஜாயத்வம் மயி சம்ஞானமஸ்துவஹா, இந்த குட்டில் உங்களுக்காகவே கட்டப்பட்டுள்ளது, இந்த குட்டிலே நீங்கள் உங்களுடைய கண்களுடன் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும், அவ்வப்பொழுது எஜமானர்களாக இருக்கக்கூடிய எங்களையும் நீங்கள் நினைக்க வேண்டும். காரணம் என்னவென்றால் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் திருப்பதிக்கு செல்கிறோம், திருவேங்கடமுடையானை சேவிக்கின்றோம், நாம் என்ன சொல்லுகின்றோம், நான் பெருமாளை சேவித்து விட்டு வந்தேன் என்று சொல்லுகின்றோம். ஆனால் உண்மை அதுவல்ல, எம்பெருமான் நம்மளை நினைவு வைத்து எடுக்க வேண்டும். அந்த திருவேங்கடமுடையான் நம்மளை பார்ப்பதினால்தான் நமக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கின்றன. அந்த ஒரு வினாடியிலே நாம் எவ்வளவு எம்பெருமானை தரிசிக்க முடியும். ஆக இந்த பசுவிடம் இந்த எஜமானனானவன் பிரார்த்திக்கிறான், ஹே பசுக்களே, நீங்கள் எங்களை நினைவு வைத்திருங்கள்,
சாதாரணமாகவே பசுக்களுக்கு எஜமானனிடம் வாத்சல்யம் உண்டு. எப்பொழுதும் தன்னை பராமரிப்பதாகவும் அதே சமயத்திலே தனக்கு எல்லா விதமான பணிவிடைகளையும் செய்யக்கூடியதான எஜமானன் இருந்தால் அவனை எப்பொழுதும் பசுவானது வாஞ்சியுடன் நடந்து கொண்டிருக்கும். இதை நாம் சாதாரணமாக கூட பார்க்கின்றோம். இதனால்தான் பசுக்களை காத்ததினாலே கோவிந்தன் என்று கண்ணனுக்கு ஒரு திருநாமம் உண்டு. எல்லா நாமங்களை காட்டிலும் கோவிந்த நாமா என்று சொன்னால் அந்த கோவிந்த நாமா தான் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கும் என்கிறது சாஸ்திரம். சொல்லுவார்கள், எம்பெருமானுடைய அனுகிரகத்தை காட்டிலும் எம்பெருமானுடைய நாமமானது மிகவும் அனுகிரகத்தை கொடுக்கும். திரௌபதிக்கு வஸ்திரம் கொடுத்தது கிருஷ்ணன் அல்ல, கிருஷ்ணனுடைய நாமாவே என்று சொல்லுவார்கள். ஆக யார் ஒருவன் பசுக்களை காக்கின்றானோ ரட்சணம் செய்கின்றானோ அந்த பசுக்களுடைய நினைவும் அந்த எஜமானனுக்கு இருக்க வேண்டும், அந்த எஜமானுடைய நினைவும் பசுக்கு இருக்க வேண்டும் என்பதாக இந்த இடத்திலே வேறும் சுட்டிக்காட்டுகின்றது. மேலும் சொல்லும் பொழுது இந்த பசுக்களுடைய குழம்பு பட்ட இடமாக இருக்கக்கூடியவர்கள் மிகவும் பூட்டமாக பவித்ரீகிருதமாக சுத்தமாக எல்லா விதமான களங்கங்களும் அச்சராக இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பசுவினுடைய குழம்பிலிருந்து கிளம்பக்கூடியதான புழுதியானது நமது சரீரத்திலே பட்டால் நாம் செய்ததான எல்லா விதமான பாவங்களும் போய்விடும் என்று சாஸ்திரம். இதற்கு கோதூளி ஸ்நானம் என்று பெயர். கோதூளி என்றால் பசுவினுடைய குழம்பினால் ஏற்படுத்தப்பட்ட புழுதியினால் நனைக்கப்பட்டது என்று அர்த்தம். பெரியோர்கள் கூட பசுக்கள் மேய்ச்சலுக்கு சென்று சாயங்கால வேளையிலே வீதியிலே வரும் பொழுது பெரியோர்கள் எல்லாம் வாசல்ல நிற்பேறாம். இப்பொழுது எல்லா இடத்துலையும் தார் ரோடுன்னு வச்சுக்கோ. ஒரு காலத்திலே அப்ப புழுதி அந்த புழுதியினுடைய கூட்டத்திலே பெரியோர்கள் வாசலிலே நிற்பார்களாம். காரணம், அந்த கோவினுடைய குளம்படிப்பட்டதான அந்த புழுதியானது சரீரத்திலே பட்டால் நாம் செய்ததான பாவங்கள் எல்லாம் போய்விடும். இதுதான் அழகாக பெரியாழ்வார் இந்த கன்றானது மாடு கன்று கோவிந்தன் எம்பெருமான் கண்ணன் பசுவை மேய்த்து அழகாக திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த காட்சியை மிகவும் அழகாக பாசுரமாக விளக்குகிறார். தலைகளும் தொங்கலும் ததும் விஜங்கும் தன்னுடைய கம்மத்தளி தாழ் பீலி குடல்களும் கீதமுமாகியங்கும் கோவிந்தன் வருகின்ற கூட்டம் கண்டு மழைகளோ வருகின்றதென்று சொல்லி மஞ்சமான் சாலக வாசல் பற்றி நுழைவணர் நிற்பனராக இயங்கும் உள்ளம் விட்டு உண்மரம் தொழிந்தனரே. காளிகள் பின்னே, அதாவது பசுவின் பின்னே எம்பெருமான் கோவிந்தன் கிருஷ்ணனானவன் மேய்ச்சலுக்கு ஓட்டிச் சென்று பின்னர் திரும்பி வருகின்றானாம். எம்பெருமானை கண்ணனை பார்க்க வேண்டும் என்று கோபிகைகளுக்கு ஆசை. ஆனால் கண்ணனை பார்ப்பதற்கு வாசலிலே வருகின்ற என்று சொன்னால் அவர்களுடைய அம்மாக்கள் விடுவார்களா? ஆகையால் என்ன செய்கின்றார்களாம், தடைகளும் தொங்கலும் ததும்பி எங்கும் குடல் மயில் தாழ் பீலி அழகாக கீதங்கள் பாடிந்து வேடுகானத்தை இசைத்துக் கொண்டே காளிகன் பிள்ளை அந்த புழுதி கூட்டத்திலே கோவிந்தனாக கண்ணன் வருகின்றான். அந்த காட்சியை பார்ப்பதற்காக எல்லா கோபிகைகளும் என்ன சொல்லிவிட்டு வெளியிலே வருகின்றார்கள் என்று கேட்டால் மழைகளோ வருகின்றது என்று சொல்லி மழை வரா மாதிரி இருக்கு என்னன்னு வாசல்ல வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசல்ல வந்து நின்று பார்த்தச்ச அந்த கிருஷ்ணன் வந்து அந்த பசுக்களோட சேர்ந்து அந்த கோதூளியோட சேர்ந்து கிருஷ்ணனானவன் வேடுகானத்தோட வந்து கொண்டிருக்கிறான். இதை பார்த்து அந்த ஆட்சியர் எல்லோரும் தாங்கள் எந்த காரியத்திற்காக வந்தோம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் மறந்து உள்ளம் மறந்து ஊன் மறந்து தன்னையே மறந்து அந்த எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கின்றார்களாம். இதிலே ரெண்டு விஷயம் நான் முன்னே சொன்னேன். பெரியோர்கள் எல்லோரும் பசுக்கள் மேய்ச்சலுக்கு சென்று வரும்பொழுது வாசலிலே வந்து நிற்பார்கள் என்று சொல்லி. சாதாரணமாக பசுக்கள் மேய்ச்சலுக்கு சென்று வரும்பொழுதே நம் பெரியோர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லி கேட்டால் எம்பெருமானே அந்த பசுக்களை மேய்த்துக் கொண்டு வரும் பொழுது அப்ப இரண்டு விதமான பலன் அல்லவா? ஆகையால் அந்த ஆட்சிகள் அந்த கோதூளி தங்கள் மேலே பட வேண்டும் என்பதற்காகவும் அந்த கண்ணன் திரும்பி வரக்கூடியதான அழகை கண்டுகளிப்பதற்காகவும் வாசலிலே வந்து நிற்பார்களாம்.
போதனைக்கு அவ்வளவு பெருமை. அந்தந்த பெருமையினால்தான் நாம் இன்றும் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய காலத்திலே பசுவை வீட்டுக்குள்ளே அழைத்துக் கொண்டு செல்வது என்பது வைத்துக் கொண்டிருக்கிறோம். காரணம் என்னவென்றால், இப்பொழுது நாம் செய்யக்கூடியதான காரியங்கள் அல்ல இது. ஒரு காலத்திலே வீடு கட்டுவது என்றால் முதலிலே கொட்டில் போடுவது என்று சொல்லுவார்கள். இதற்காக மந்தைகளை வைத்திருப்பார்கள். நாம் எங்கு வீடு கட்டுகின்றோமோ அந்த இடத்திலே ஒரு பட்டி போட்டு அதிலே ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதம் பசுக்களை வளர்ப்பார்கள். மாடுகள் அங்கேயே இருந்து அங்கேயே வளர்ந்து அந்த இடம் கோவினுடைய பசுனுடைய கால் பட்டு கோவினுடைய சாணம் கோவினுடைய மூத்திரம் இவைகள் எல்லாம் சேர்ந்து கரிசல் மண்ணாக, அதாவது கரிமண்ணாக இருக்கக்கூடிய அந்த இடம் சுத்தமாக ஆகின்றது என்று சாஸ்திரம். அதன் பின்னரே உழுது, பின்னர் அதற்கப்புறம்தான் முதன் முதலே ஸ்தூன் என்று சொல்லக்கூடியதான பில்லர் எழுப்புவார்களாம். ஆனால் இன்று இருக்கக்கூடியதான நிலைமை வேறு. அந்த பசுவினுடைய குளம்படி பட்ட இடம் எல்லா விதமான தோஷங்களை போக்கும் என்பதனாலே நாம் இன்றும் கிரகப்பிரவேசத்திலே பசுவிக்கு பூஜை செய்து கோபூஜை செய்து அவற்றை வீட்டுக்குள்ள அழைத்துக் கொண்டு நாம் போயிட்டு வருகின்றோம். ஆக பசுவினுடைய பெருமையானது வேதத்திலே பலவிதமாக சொல்லப்பட்டிருக்கின்றன, சாஸ்திரங்களிலே பலவிதமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. நம்முடைய பெரியோர்களும் அதை பற்றி பலவிதமாக சொல்லின்றிருக்கார்கள். இதன் காரணம் முக்கியமாக நமக்கு தெரிய வேண்டியது என்னவென்றால், பசுவை ரட்சணம் செய்ய வேண்டும். நாம் பசுவை ரட்சணம் செய்தால் இந்த உலகத்தையே ரட்சணம் செய்தார் போலே. இந்த பசுவுக்கு நாம் ஏதாவது ஒரு நன்மை செய்தால் இந்த உலகத்திற்கு நன்மை செய்தார் போலே. ஏனென்றால் பரோபகாராய துகந்தி தாவகா, மற்றவர்களுக்காகவே தன்னுடைய சரீரத்திலே இருக்கக்கூடியதா ரத்தத்தையே பாலாக மாற்றி எல்லோருக்கும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதான பசுவானது எப்படி நமக்கு தாயோ, எப்படி நமக்கு தாய் நாடோ, அவற்றை போன்று இந்த பசுவும் நமக்கு முக்கியமாக இருக்க வேண்டும். ஆகையால் கோசம்ரக்ஷணம் என்பது மிகவும் முக்கியம். அந்த கோவின் பெருமையே நமக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கக்கூடியது என்று வேதம் சொல்லுகின்றது. இந்த கோ என்று சொல்லக்கூடியதான கௌஹ் என்று சொல்லுவார்கள். இந்த கௌஹ் என்ற சப்தமானது வேதத்திலே அக்னிக்கும் சொல்லப்படுகின்றது, பிருத்திவி என்று சொல்லக்கூடியதான பூமிக்கும் சொல்லப்படுகிறது. ஆக நாம் பசுவினுடைய சம்ரக்ஷணம், பசுவினுடைய பெருமை, அதை நாம் சம்ரக்ஷணம் செய்தால் என்ன நன்மை முதலியவற்றை பார்ப்போம். ஆக கௌஹ் என்று சொல்லக்கூடியதான இதே பெயரை உடைய ஆனால் வேறு பொருளாக இருக்கக்கூடிய, வேறு மாதாவாக இருக்கக்கூடிய பூதேவியை பற்றி நாம் சிறிது பார்ப்போம்.